ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட் வந்து சேல்ஸ்க்காக இருக்குங்க. இது வந்து ரைட் சைட் வியூ, ஃப்ரண்ட் சைட் வியூ அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் சைட் வியூ, இது வந்து ரைட் லெஃப்ட் சைட் வியூ, பேக் சைட் வியூ. இது வந்து மிட்ரேஜ் பட்ஜெட்டில் வருங்க இந்த வண்டி. பேக் டயர் வந்து புதுசு போட்டிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படியே சொல்கிறேன். இந்த வண்டியோட கலர் பார்த்துட்டிங்கன்னா மெட்டாலிக் க்ரீனு அடிச்சிருக்காங்க. 1983 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட்டு. இந்த வண்டியில் வந்து பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது. எஃப்சி வந்து 2020 முடிஞ்சிருச்சுங்க, எஃப்சி எடுக்கணும். ப்ளஸ் வந்துட்டு டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதுவும் முடிஞ்சிருச்சு. டேக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. 2016 கடைசியாக டேக்ஸ் முடிஞ்சிருச்சு. என்டாஸ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. பேப்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் பெட்டர்னு வருது, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. புக் என்டாஸ்மெண்ட் வந்து இருக்குது, மாற்றிக்கலாம். நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது புக் என்டாஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. வண்டியில் வந்து பேட்டரி கிடையாது. ஒயரிங் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, ஒரு சிங்கிள் ஆரன் இருக்குது. பட்டர்ஃப்ளை பம்பர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு ஃபோர்க் பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் ஃபோர்க் வந்து போட்டிருக்காங்க. ரிம்மெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரிம்மெல்லாம் தெளிவாக இருக்குது. மெயினாக இந்த வண்டியில் ஹைலைட் என்னென்னா, இது இன்ஜின் வந்து 7.5 HP இன்ஜினு, சரிங்களா. அதோடய வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குங்க. நான் ஓட்டி பார்த்தேன், வண்டி வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வண்டி எடுத்து ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி வந்துட்டு நல்லா ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். எடுத்து ஓட்டிட்டு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வண்டி வந்து நீட்டாக ரெடி பண்ணிக்கங்க. வண்டி வந்து லாஸ்ட்டு எஃப்சி எங்கே பண்ணிக்கிறேன்னா அவினாசி ஆட்டியோவில் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து 3 ஓனர் இந்த வண்டிக்கு இருக்காங்க. வண்டியோட லுக்கெல்லாம் பார்த்துக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தேங்க. நான் ஓட்டி பார்த்தேன், ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன். நல்லாயிருக்கு, பிரேக்கிங் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. யாருக்காச்சும் 7.5 HP தேவைப்படுதுன்னா இந்த வண்டி வந்துட்டு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இதனோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டியோட ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரைட் சைடு மேலே வந்துட்டு கொடுக்குறேன், டேரெக்டாக கூப்பிட்டு பேசிக்கிங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது சவுண்ட் அப்படின்ட்டு. 7.5 HP இன்ஜின். கொஞ்சம் எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், டைட்டாக இருக்கு. இன்ஜின்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, ஏவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜினு 60% இருக்கும். வண்டி எடுத்து ரெடி பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ப்ரைஸ் செக்மெண்ட் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நெகோசியபிள் தான், ஃபிக்ஸ்டு கிடையாது.
நீங்கள் வந்துட்டு பேசி பாருங்கள். வண்டி வந்து எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க இல்லை மெக்கானிக் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வண்டி வந்துட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த இது பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. வண்டி வந்து தெளிவாக செக் பண்ணி வண்டி வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வண்டி வந்து நீங்கள் வாங்குறது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. வேணால் விண்டேஜ் மாடலு, ஆனால் புதுசு மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து எடுத்தீங்கன்னா தெளிவாக உங்கள் டேஸ்ட்க்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 79,000 ரூபா சொல்லியிருக்காரு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வண்டி வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான் இந்த வீடியோவில், வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் பேசி வண்டி எடுத்துக்கங்க. ஆல்ரெடி சொன்னால் 2020 வரைக்கும் எஃப்சி இருக்குது, 2016 வரைக்கும் டேக்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் பேரில் மாற்றும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, புதுசாக பார்க்கறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.